சாயி விவசாயி இவன் வாழ்வு என்று மாறும் தீம்பியலும் கஷ்டம் அது என்று இங்கு தீரும் சாயி விவசாயி இவன் வாழ்வு என்று மாறும் தீம்பிகளும் கஷ்டம் அது என்று இங்கு தீரும் மழையானாலும் புயலானாலும் இவன் தரும் நெல்லே நம் பசியாத்தும் மழையானாலும் புயலானாலும் இவன் தரும் நெல்லே நம் பசியாத்தும் வணக்கம் என் பேர் சிவகுமாருங்க திருப்பூர் மாவட்டமும் காளிநாதம்பாளையங்கிற கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு வர்றேங்க பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம விலக்குறையாக இருக்குதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் நட ஓடையில் பார்த்தீங்கன்னா 1700 1800 பாக்ஸ் விற்றுதுங்க 5 கிலோ பெட்டிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 120 ரூபா ரேஞ்சுக்கு விற்றுட்டு இருந்தது நாங்கள் ஒரு 3 ஏக்கரா நட போட்டோம்ங்க 3 ஏக்கரா நட ஓடையில் பார்த்தீங்கன்னா 91 ரூபா ஆகுதுங்க இப்போ ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 நட போடணுங்க அதே தனியாக 12,000 ரூபா ஆயிடுதுங்க உழவு ஓட்டணுங்க ஒரு 4 உழவு ஓட்டணும்னா பார்த்தீங்கன்னா டேட்டரிக்கு மணிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்துடுங்க 4 உழவு ஓட்டையில் 4000 ஆயிடுதுங்க அதுபோக ஆள் கூலிங்க மற்றபடியே பார்த்தீங்கன்னா மருந்து செலவு இருக்குதுங்க கொஞ்சம் பெருசாச்சுன்னா பந்தல் முறையதை நாங்கள் நட ஓடுறோம்ங்க பந்தல் முறை நட போகிறோம் செலவு பார்த்தீங்கன்னா சரடு 170 ரூபா வருதுங்க 170 ரூபா பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு 500 ரூபா சம்பளம் கொடுத்தோம்னா ஒரு கிலோ சரடு வந்து கட்டுவாங்க பொழுதுக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ 100 கிலோ சரடு பார்த்திங்கன்னா பிடிக்குமுங்க அது பார்த்தீங்கன்னா அதே பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் ஆயிடுதுங்க 3 ஏக்கரா நட உடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோ 500 கிலோ சரடு பிடிக்கி அப்போ ஏகப்பட்ட செலவு வருதுங்க நாங்கள் பொறிச்சு இப்போ கொண்டு போய் பார்க்கல பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா ரேஞ்சுக்கு தான் போதுங்க ஒரு 5 கிலோ பெட்டி ஒரு 5 ரூபா 3 ரூபா ரேஞ்சுக்கு தான் வருதுங்க அதையவே ஒரு 60 ரூபா சொன்னோம்னாலே 50 ரூபா இல்லையா 40 ரூபா இல்லையான்னு கேட்குறாங்க அதையவே அழிக்க முடியாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடி திருப்பி சரி இல்லைங்க 40 50 கொடுங்கன்னு கொட்டிட்டு வர நிலம இருக்குதுங்க இன்றைக்கி கிலோ என்ன ரேட் போயிட்டுருக்குங்க இன்றைக்கி கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்குள்ளே போயிட்டுருக்குதுங்க மற்றபடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொட்டிட்டு வந்துட்டு ஏகப்பட்ட நட்டமாக இருக்குற பொறிக்காமல் நிலமையில் நம்ம ஓட்டிடுறோமுங்க காட்டையப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூராமல் ஓட்டியாச்சுங்க ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு செலவு தனியாக இருக்குதுங்க மணிக்கு பார்த்தீங்கன்னா டேக்டருக்கு 1200 ரூபா ஆகுதுங்க ரோட்டாவட்டி ஓட்டுறக்கு இப்படி பூராமே அழிச்சிட்டு தான் வரோம்ங்க அரசு வந்து ஒரு கொள்முதல் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு 5 ரூபா 16 ரூபா ரேட்டுக்கு எடுத்துகிட்டு எங்களுக்கு தெரியாதுங்க ஒரு 200 ரூபா ஆகுங்க ஒரு டிப்பரு அப்புறம் அது பண்ணாதனால எந்த ஆட்சி மாறி மாறி தான் வருதுங்க நாங்கள் பண்ணுறோம் தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு பண்ணுறது ஒத்துமே இல்லைங்க இப்படி விவசாயினோட நிலம் நம்ம மோசமாக போய்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது தெரியாது நாங்களும் பூரா அழிச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம் மறுபடியும் நடவு போடத்தான் செய்கிறோம் மேகமோ பொழியாது பூமியோ விளையாது யாரையும் வருத்தாது உழவனோட மனது மேகமோ பொழியாது பூமியோ விளையாது யாரையும் வருத்தாது உழவனோட மனது ரத்தம் சிந்தினா